ஏழ் பிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்புடைய மக்கள் பெரியன் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் நல்லா தெரியும், அதாவது ஒரு விஷயம் என்ன பண்ணா நம்ம ஏழு ஜென்மத்துக்கும் நல்லா இருப்போம், அதை தாண்டி என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியும். யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஜென்மம் கிடையாது, அது ஏழு ஜென்மத்துக்கும் தொடரும் அப்படின்னு பெரியவங்க சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அப்ப இதனுடைய நோக்கம் என்ன? இந்த ஜென்மம் மட்டும் கிடையாது, ஏழு ஜென்மத்துக்கும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதானே அந்த பாவம் செய்யாம இருக்கும் இல்லையா. நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேங்க, அந்த விஷயம் மட்டும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா போதும், செய்யறது கிடையாதுங்க. ஒருத்தவங்க கிட்ட ஒன்னு சொல்லணும், சொல்லிட்டீங்கன்னா இந்த ஜென்மம் கிடையாது ஏழு ஜென்மத்துக்கும் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, தீய விஷயங்கள் உங்க பக்கத்துல வரவே வராது. என்ன சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னும் சிலர் அட போங்க, இந்த ஜென்மத்திலேயே படாத பாடுபட்டு இருக்கேன், இதுல ஏழு ஜென்மத்துக்கும் நல்லா இருக்கணுமா, வேற வேலையே இல்லையா, எவ்வளோ பாடுபட்டு இருக்கேன், இதுல ஏழு ஜென்மம் எப்படி எடுத்து நான் கஷ்டப்படுறது அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேட்குது. சாதாரண விஷயங்க, இது நம்ம பண்ணாததுனாலதான் மிகப்பெரிய இன்னல்களுக்கு நம்ம ஆளாயிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு சொல்றீங்களா? ஒண்ணுமே இல்லை, இந்த வீடியோட முடியும் ஸ்டார்டிங்ல ஒரு குரல் சொன்னேன் இல்லையா, ஏழு பிறப்பும் தீயவை தீண்டா, ஏழு பிறப்புக்கும் உங்களுக்கு தீயவை தீண்டாம இருக்கணும் அப்படின்னா பழி பிறங்கா பண்புடைய மக்கள் பெரியன், அதாவது உங்களோட குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, நல்ல பண்புடைய குழந்தைங்களா இருக்காங்க, அவங்க மேல எந்த ஒரு பழியும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏழு ஜென்மத்துக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா இருப்பீங்களாங்க. இது நான் சொல்லல, வள்ளுவ பெருந்தகை சொல்றார். உண்மைதானே, உங்க குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டா போதும், குழந்தைகள் தானே இந்த நாட்டுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதானே, நமக்கு வயசாயிடும், அப்போ நல்ல விதைகளை எவன் ஒருவன் விதைக்கின்றானோ அதை தான் அவன் அறுவடை செய்வான். அப்போ வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை நீங்கள் சொல்லி கொடுத்து நல்ல பிள்ளைகளாக நீங்கள் வளர்த்துட்டீங்க அப்படின்னா அநியாயம் எங்கே இருக்கு, அக்கிரமம் எங்கே இருக்கும், மோசடி இருக்குமா, திருடு இருக்குமா, பொய் இருக்குமா, எல்லாம் சொல்லுவாங்க சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் குற்றங்கள் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ சொல்கிறேங்க, சட்டங்களும் கடுமையாக்கப்பட வேணாம், ஒன்றுமே வேணாம், நம்ம பெற்றோர்களாகிய நம்ம நம்முடைய குழந்தைகளுக்கு இதுதான் நீதி, இதுதான் அரசியல், இது நல்லது, இது தீயது, இது செய்யக்கூடாது, இது செய்யணும் அப்படின்ற நல்ல விஷயங்களை, அறநெறிகளை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா திருத்துறதுக்கு சட்டம் எதுக்கு, போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு, எதுவுமே தேவை கிடையாதுங்க. ஆனால் அதை நம்ம செய்கிறோமா? என்ன செய்கிறோம்? இந்த காலத்தெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, அவன் அடிச்சானா திருப்பி அடி, பயந்துட்டுலாம் போகக்கூடாது, ஏமாலின்னு நினச்சிருவாங்க, எதிர்த்து பேசு, திரும்ப அடி, திரும்ப உன் பக்கமே வரமாட்டாங்க, வன்முறையை தூண்டுற மாதிரி தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். முற்றிலும் தவறு இல்லையா? அற செயல்களை சொல்லி கொடுங்க. இதுக்கு பதில் இன்னொன்று பண்ணுவாங்க, அதாவது பசுமாட்டுக்கு இதை வாங்கி கொடுங்க, வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா இதை கொடுங்க. அதாவது நான் அதை குறைவாக பேசலை, நான் சொல்ல வர விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணும். இன்னும் சிலர் வாரத்துக்கு ஒரு முறையாவது யாராவது ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் உங்கள் பையன் குடிச்சிட்டு இருப்பான், கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருப்பான், இல்லாத விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான், அவனை திருத்தறதை விட்டுட்டு நான் அவங்களுக்கு போய் இதை வாங்கி கொடுக்குறேன், இவங்களுக்கு போய் அதை வாங்கி கொடுக்குறேன். இந்த தர்மத்தை செய்யறது ரொம்ப நல்ல விஷயம்தான், ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை போய் செய்யுங்க. உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் பிள்ளைகளுக்கு எதை சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த தர்மங்கள் எல்லாம் தேவையே கிடையாதுங்க. நான் பேசுறத தவறாக யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது, தர்மம் செய்யக்கூடாது என்று நான் சொல்ல வரல, அதாவது நீங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய நம்ம பெற்றோர்களாகிய நமக்குன்னு கடமை இருக்கு இல்லையா, நம்ம பிள்ளைகளை சரியாக வளர்ப்பது நம்முடைய கடமை. இன்னும் சொல்லுவாங்க, ஏங்க குரல்லையே இருக்கு இல்லையாங்க, பண்புடைய மக்கள் பெரியன், அப்போ நல்ல பண்புடைய மக்களை பெற்றுக்கிட்டா தானே அந்த ஏழு ஜென்மத்துக்கும் வந்துட்டு நம்ம கஷ்டப்பட மாட்டோம் அப்படின்னு நீங்கள் என்ன கேள்வி கேட்கலாம். எந்த குழந்தையும் பழைய பாட்டு இருக்கு இல்லையா,
எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்க இல்லை. அவை நல்லவையா நல்லவர்களாவதும் தீயவர்களாவதும் அன்னை வளர்ப்பு நிலை இல்லையா. பிறக்கும் போதே அவங்க புத்திசாலியா, பிறக்கும் போதே தலைவர்களா, இல்லை பிறக்கும் போதே வந்துட்டு அவங்க அறிவில்லாதவர்களா? கிடையாது. நம்முடைய வளர்ப்புல தாங்க இருக்கு நல்ல விஷயங்களை சொல்லி சொல்லி வளர்க்கணும் இல்லையா அந்த குழந்தைங்களுக்கு. அப்ப ஒரு குழந்தைய உருவாக்குறதுல வந்து மிகப்பெரிய பங்கு பெற்றோர்களாகிய நமக்கு இருக்கு. நல்ல பிள்ளைகளை, நல்ல நெறியுடைய பிள்ளைகளை, பண்புடைய பிள்ளைகளை பெற்றுட்டோம், அதை சொல்லி கொடுத்து அந்த அற செயல்களை சொல்லி கொடுத்துட்டு வளர்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் எதுவுமே செய்ய வேணாங்க. அது எல்லாவற்றையும் செஞ்சிடும். நீங்கள் எந்த தர்மமும் பண்ண வேணாம். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ஹாஃப் ஏஜ் கிட்ட ஆயிருக்கும் இல்லையா. ஆனால் உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்யறதை விட 1000 மடங்கு தர்மங்களை அவர்கள் செய்வாங்க. என்ன செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யாம எதையதையோ போய் செய்யறது. நான் இதை பண்ணா அவங்க சொன்னாங்க, ஒருத்தவங்க அந்த கோயிலுக்கு போ உங்க பையன் சரியாயிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. சிறு வயதுல இருந்து விட்டுட்டீங்களேங்க. சின்ன வயசுல இருந்து ஐயா இந்த மாதிரி பேசக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் கண்ணா, இந்த விஷயங்களை பார்க்கணும், இந்த விஷயங்களை பார்க்கக்கூடாது, களவும் கற்றுமறு அப்படின்னு சொல்லுவாங்க. தவறுகள்ல எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கும், ஆனா அதனை செய்யாத அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணுங்க. அதை எல்லாத்தையும் சொல்லி கொடுக்காம பெருசாயிட்டு அவன் என்ன பண்ணாலும் எல்லா விஷயத்துக்கும் அவன் அடம்பிடிப்பான வாங்கி கொடுக்கறது, திட்டா கோச்சுப்பான் அப்படின்னு சொல்லி திட்டாம இருக்கிறது, ஐயோ என் குழந்தைய நான் அடிச்சதே கிடையாதுன்னு ஒரு பெருமை பேச வேண்டியது. அடிக்கிறது வந்து அவங்கள பண்படுத்துறது இல்லையா. அதுக்குன்னு முரட்டுத்தனமா நான் அடிக்க சொல்லல. கண்டிக்கக்கூடிய விஷயங்களுக்கு குழந்தைங்களை கண்டிக்கணுங்க. ஏன்னா எல்லாருமே வெளியில் உள்ளவங்க எல்லாமே அப்பா அம்மா ஆகிட முடியுவாங்களா? முடியுமா? ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பா அம்மா தான், ஊரில் உள்ளவங்க எல்லாமே அப்பா அம்மாவா? அவன் தப்பு பண்ணால் நீங்கள் சகிச்சுப்பீங்க, நீங்கள் வந்து அதை மன்னிச்சு விட்டுடுவீங்க. வெளியில் உள்ளவங்க எல்லாருமே மன்னிச்சு விடுவாங்களா? அப்போ வெளியில் போகும் பொழுது அவங்க கோவப்படும் பொழுது அவனுக்கு அப்போ அவனோட மனசு உடைஞ்சு போயிடும். அப்போ வந்து எல்லாருமே செல்லம் கொடுத்து வளர்க்கணும் அப்படி எதிர்பார்க்க, எல்லாருமே செல்லம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த குழந்தை எதிர்பார்க்குது இல்லையா, அந்த மனநிலைமைக்கு நீங்கள் கொண்டு வந்துடுறீங்க இல்லையா. அப்போ யதார்த்தத்தை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளருங்க. இப்படி தான் இருக்கும், சக்ஸஸ் இருக்கும், ஃபெயிலியர் இருக்கும், இதுக்கெல்லாம் நீ உடஞ்சி போகக்கூடாது அப்படின்னு தன்னம்பிக்கையை சொல்லி கொடுங்க. குழந்தைங்களுக்கு என்ன யதார்த்தமோ தயவு கூர்த்து பெற்றோர்களே அதை சொல்லி கொடுங்க. உங்களுடைய உங்களுக்கு வந்து உங்கள் பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கலன்றதுக்காக உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்காதீங்க. இப்போ முன்பு இருந்த மாதிரியே நம்ம இருக்கோம், எல்லா விதத்துலேயும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் இல்லையா. அப்போ பிள்ளைகளுடைய வளர்ப்புலையும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் எந்த விதத்தில், எல்லா விதமான வசதிகளும் அவங்களுக்கு கொடுக்கறதுல வசதி அடைஞ்சிருக்கோம். ஆனால் நற்பண்புகளை சொல்லி கொடுக்குற விதத்தில் பின்னோக்கி தான் நம்ம போயிருக்கோம். அதனால் தயவு கூர்ந்து சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவும் கிடையாது. அறநெறிகளை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க, நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க, பண்பை சொல்லி கொடுங்க, ஒழுக்கத்தை சொல்லி கொடுங்க. நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறேங்க, நான் சொல்லி கொடுங்க. இந்த ஜென்மம் மட்டும் கிடையாது, 7 ஜென்மத்திற்கும் நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீர்கள். இது நான் சொல்லலை, வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, யாருக்காவது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிறருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. என்னோட சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.